தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தொடரும் என மத்திய கல்வி அமைச்சருக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கடிதம் அனுப்பியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு அமைச்சர் கே பி அன்பழகன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் இருமொழி கொள்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவும், எனவே இருமொழி கொள்கையை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் இலக்கை 2019-20 ஆண்டே தமிழகம் எட்டிவிடும் எனவும், புதிய கல்விக் கொள்கையில் உள்ள நுழைவுத் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் கூறியுள்ளார். நுழைவுத் தேர்வு நடத்துவதை தமிழக அரசு ஏற்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.